செவன் தமிழ் சார்பாக தேர்வு செய்யப்பட்ட மாணவ பத்திரிகையாளர்களுக்கான பயிற்சி பட்டறை திருச்சி தேசிய கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது காட்சி ஊடகத்தில் பணியாற்ற வேண்டுமென்று நீண்ட நாள் கனவோடு உள்ள மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் வகையில் நியூஸ் செவன் தமிழ் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் நேர்காணலை நடத்தியது இதில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர் பத்திரிகையாளர்களுக்கான பயிற்சி பட்டறை திருச்சி திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் உள்ள தேசிய கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி நிர்வாக ஆசிரியர் தியாக தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறையில் செய்திகளை எவ்விதம் சேகரிப்பது மக்கள் பாதிப்பு குறித்த செய்திகளுக்கு முன்னுரிமை அளிப்பது அரசின் திட்டங்கள் அரசியல் நிகழ்வுகள் குற்றச்செய்திகள் மற்றும் மக்கள் நலன் சார்ந்த செய்திகள் உள்ளிட்டவை குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது மேலும் சமூக வலைதளங்கள் வாயிலாக மட்டுமே செய்திகளை தெரிந்து கொள்ளும் இன்றைய தலைமுறையினருக்கு செய்தியின் உண்மைத்தன்மை மாறாமல் செய்திகளை வழங்குவது உள்ளிட்ட அடிப்படை விஷயங்களில் கவனம் செலுத்துவது குறித்தும் மாணவ பத்திரிகையாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது யாரை போய் பார்க்கணும் எப்படி நியூஸ் கலெக்ட் பண்ணணும் எந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரணும் அந்த மாதிரி மிகப்பெரிய தகவலெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க சார் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏதோ டிவி போட்டோம் நியூஸை பார்க்குறோம் அப்படிதான் இருக்கும் பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க இவ்வளோ பேரோட ஒரு எஃபர்ட் அதுல இருக்கு அப்படின்றது வந்து இங்கே வந்தா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த எஃபோர்ட்டில் நானும் இப்போ ஒரு பர்சனாக கலந்துக்கிறேன் அப்படின்னும்போது ஹாப்பி எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணுறது இப்போ நம்ம அடுத்து யார் பேட்டி எப்படி எடுக்கிறது போயிட்டு அந்த ஷூட்டுக்கு நம்ம ஸ்பாட்டுக்கு எப்படி போகணும் எந்த டைமுக்கு போகணும் எப்படி எப்படி போய் எங்களோட கொஸ்டின் கேட்கணும் எப்படி கரெக்டாக போயிட்டு அந்த அச்சீவ் பண்ணணும் டைமிங்லாம் அச்சீவ் பண்ணுறதுலாம் புரிஞ்சுக்கணுங்க அந்த தெரிஞ்சுக்கணும் இந்த ட்ரைனிங் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபீல்ட் ஒர்க் எப்படி எல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஆஸ் ரிப்போர்ட்டராக நம்ம வந்து என்ன மாதிரியான எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஒரு ரிப்போர்ட்டருக்கு என்னென்ன மாதிரியான பவர்ஸ் இருக்குது அது எவ்வளோ கரெக்டாக யூஸ் பண்ணணும் ஒரு குரலற்றவர்களுக்கு குரலாக நம்ம வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் வந்து நான் கற்றுக்கிட்டேன் நான் படித்தது ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பட் ஆனால் ஊடகவியல்துறையில் வந்து இங்கே வந்து நல்லா சார்ஸு எல்லாருமே தேவை சொல்லுவது சார்லேருந்து எல்லாருமே நல்ல ஒரு இன்ஃபர்மே இன்ஃபர்மேஷனான விஷயத்தை சொன்னாங்க நல்லா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நியூஸ் செவன் தமிழுக்கு என்னோட நன்றி எனக்கு இது மூலிமா ஒரு நியூவாக எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு நியூவாக இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்திருக்கு இது என்னோடய ஃபீல்டு வந்து வேறு ஃபீல்டு எனக்கு இப்படி ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது மூலிமா என்னோடய ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை ரொம்ப டெவலப் பண்ணிக்க முடியும் இது மூலிமா வேறு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும் எனக்கு நிறையா விஷயத்தை கற்றுக்கிட்டேன் எப்படி ஒரு ஊடகையாளர் ஒரு பத்திரிகை பத்திரிகையாளர் எப்படி அவங்கவுங்கள அவங்க டிசிப்ளின் எப்படி இருக்குது அவங்க என்னென்ன விஷயம் கற்றுக்கிறாங்க நம்ம என்ன கற்றுக்கணும் பொது இடத்துல எப்படி எப்படி இருக்கணும் நாட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் நான் செய்தியாளர் மூலம் தெரிவுபடுத்தணும் அந்த மாதிரி எல்லாம் கற்றுக்கிட்டேன் சார் என் பையன் வந்து அப்பா நான் அம்ப பசங்கள் தான் நான் போயிட்டு வந்துடுவேன் நீங்கள் வேணாம் இருந்துங்க இருந்துங்கப்பா நான் சொன்னேன் நானும் வரேன்டா நானும் வந்துக்கிட்டேண்ணா சில விஷயங்களை நான் கற்றுக்கிடுவேன் நான் எனக்கு நியூஸ் செவன் பிடிக்கும் எனக்கு ட்ரை பண்ணது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு இது அவங்களுக்கு ஒரு வெற்றி நாங்கள் டிகிரி கூட படிக்கலை நாங்கள் எல்லோரும் வேறு வேறு ஊரில் இருந்து தான் வந்திருக்கோம் ஆனாலும் எங்கள் பிள்ளைங்க வந்து இந்த நியூஸ் செவன் தமிழ்லேருந்து பத்திரிக்கையாளராக வரணுன்னு அவங்க ஆசைப்பட்டு இங்கே கனவுகளோடு இங்கே வந்திருக்காங்க அவங்க நல்லா படித்து அவங்க கனவுகள் நிறைவேறணும்னு நாங்கள் ஆசைப்படுவோம்